ஸோ வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு வழியாக நமக்கு வந்து ரிப்ளை வந்து வந்துருச்சு. மே 15 அப்புறம் வாட்ஸ்அப் டெலிட் ஆகாது, ஸோ வாட்ஸ்அப் அப்புறம் ரிப்ளை எப்படி வரும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிருந்தோம். அஃபிஷியலாக ட்வீட் பண்ணிட்டாங்க வாட்ஸ்அப், அதை கலாய்ச்சி சிக்னலும் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டீடெயில்ஸ் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாட்ஸ்அப் அவங்களோட ப்ரைவசி பாலிசி அப்டேட் வந்து கொண்டு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த இஷ்யூ ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு. மே 15 வரைக்கும் வந்து அந்த டேட் வந்து கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டெலிட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மே 15 தாண்டிடுச்சு, அஃபிஷியலாக நியூஸ் வரலனாலும் பட் அந்த ஸ்போக்ஸ் பர்சன் சொன்னால் வந்து நானும் சொல்லியிருந்தேன், மற்ற யூடியூபர்ஸும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து நம்மளுமே எதிர்ப்பாங்க, வாட்ஸ்அப் தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலும் வரலையே, நாங்கள் எப்படி நம்புறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு சிறந்த ரிப்ளை வந்து வாட்ஸ்அப்பே அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டரில் வந்து ட்வீட் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நோ வி கான்ட் சி யுவர் பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது நாங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் வந்து பார்க்க மாட்டோம், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து டெலிட் பண்ண மாட்டோம், அப்புறம் வந்து நீங்கள் எப்போ வேணால் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கோட்ஸ் வந்து அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கலாய்க்கும் வகையில் வந்து சிக்னல் வந்து அவங்க வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க, அதை ரிப்ளை பண்ணி அதாவது அதை டேக் பண்ணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டுடே இஸ் அ கிரேட் டே டு ஸ்விட்ச் ப்ரைவசி அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வாட்ஸ்அப் சிக்னலுக்கு வந்து மாறி மாறி போட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லி தெரியுது. அவங்க சொன்னதுலேருந்து அந்த ட்வீட்டில் வந்து பார்க்கையில் வந்து நமக்கு அந்த பர்சனல் டேட்டாஸ் வந்து அவங்க வந்து பார்க்க மாட்டோம்னு சொல்லி வந்து உத்தரவாதம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து இப்போதைக்கு வந்து டெலிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அக்செப்ட் வந்து எனி டைம், நீங்கள் எப்போ வேணால் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து சில பேருக்கு வந்து வரலன்னு சொல்கிறாங்க. மே 15 அப்புறம் கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அவங்க சொன்ன மாதிரி வந்து எப்போ வேணால் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, அக்கௌண்ட் வந்து டெலிட் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவங்களே அஃபிஷியலாக ட்வீட் சொல்லிட்டாங்க. ஸோ பயப்பட வேணாம், வாட்ஸ்அப் அவங்களோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணால் வரலாம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அண்ணன் அக்செப்ட் பண்ணலையே, அதாவது நோட்டிஃபிகேஷன் வரலையே, நம்ம அக்செப்ட் பண்ணல டெலிட் ஆகுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் பயந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ வாட்ஸ்அப் கொடுத்த அஃபிஷியல் ட்வீட்டில் வந்து அவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், எப்போ வேணால் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்போதைக்கு அக்செப்ட் பண்ணி வந்து நீங்கள் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சில பேர் வந்து கேட்குறாம இன்னுமே வந்து டேட்டா ப்ரைவசி பற்றி பயந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் அவங்க சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்போட பிஸ்னஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவோம், உங்களோட சேட்டை வந்து நாங்கள் வந்து ரொம்ப நேரம் பார்த்துக்க, அதாவது ஒரு 24 ஹவர்ஸ் ஒரு சேட்டை வந்து கண்காணிக்கிற கண்டிப்பாக வந்து சாத்தியமே கிடையாது. அவங்க வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ரிலேட்டடான ஆட்ஸ் மட்டும் தான் ஷோ ஆகும். ஸோ அதுக்கான டெக்ஸ்ட் மட்டும் தான் நாங்கள் வந்து கண்காணிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் எங்கே டூர் போகிறீங்க, அதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்க போகிறீங்க, அதுக்கு ரிலேட்டடான ஆட்ஸ் மட்டும்தான் வந்து அதோட தேர்ட் பார்ட்டிஸான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்ற தேர்ட் பார்ட்டி ஆப்ஸில் வந்து ஷோ ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய டேட்டா லீக்ஸ், டேட்டா ப்ரைவசின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்ன மாதிரி வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன், எடுத்து 2-3 நாள் ஆச்சு நான் அக்செப்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லையா கேட்குற கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இனியுமே நீங்கள் வாட்ஸ்அப் நம்பலையா, அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா, அதையும் கேட்குற கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். அண்ட் எல்லா இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுறேன், ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வரும்போது நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இந்த இன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப் தரப்பட அஃபிஷியல் டேட்டும் அதை எதிர்த்து போட்ட சிக்னல் டேட்டும் வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை வந்து கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா இது வரைக்கும் வாட்ச் பண்ணியிருப்பீங்க, அப்படி வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் முன்னாள் உங்களை சந்திக்கிறேன்.